பதிவுத்துறையில் போலியான ஆவணப்பதிவுகளை ரத்து செய்யும் நடைமுறை அமல். புதிய நடைமுறையை அறிமுகம் செய்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு தடை விதித்தது ஒன்றிய அரசு. அடுத்த 5 ஆண்டுகள் தடை தொடரும் என உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சட்டவிரோதமான அமைப்பு என ஒன்றிய அரசு அறிவிப்பு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புடன் தொடர்புடைய 8 இயக்கங்களுக்கும் தடை. ஒன்றிய அரசின் தடை உத்தரவை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு அறிவிப்பு. பிஎஃப்எம்ஐக்கு தடை விதித்ததன் எதிரொலி. அசம்பாவிதங்களை தவிர்க்க சென்னை முழுவதும் 4000 போலீசார் கண்காணிப்பு. வரத்து குறைந்ததால் தொடர்ந்தது உச்சத்தில் கேரட் விலை. கிலோ 140 ரூபாயை தாண்டியதால் இல்லத்தரசிகள் கவலை. புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்க மின்வாரிய ஊழியர்கள் எதிர்ப்பு. காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியதால் மின் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து. முதுநிலை மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. 2346 இடங்களுக்கான பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2ஆம் நாள் பிரம்மோற்சவம் கோலாகலம். சின்ன சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த மலையப்ப சுவாமி. மணப்பாறை அருகே கட்டட ஒப்பந்ததாரரிடம் 21 லட்சம் ரூபாய் மோசடி செய்த திருநங்கை கைது. பல பேரை ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணம் பறித்தது விசாரணையில் அம்பலம். படகு பழுதானதால் கடலில் விழுந்து தத்தளித்த பூம்புகார் மீனவர்கள் 12 பேர் மீட்பு. மீனவர்களை மீட்டு இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்தது இலங்கை கடற்படை. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிவு. 81.93 சரிந்து வர்த்தகம் தொடங்கியது. வாரிசு படப்பிடிப்பு தளத்தில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் விஜய். ரசிகர்களை பார்த்து கையசைத்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.